ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மசாலா நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா நூடுல்ஸ் செய்கிறதுக்கு 2 பேக்கெட் நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் குக் ஆகட்டும், இது அப்படியே வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் வெஜிடேபிள் சேர்த்துடலாம். நான் இதில் 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பீன்ஸு, 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் நான் 1/2 கப் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த வெஜிடேபிள்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்கள் இஷ்டம். நீங்கள் எந்த வெஜிடேபிள்ஸ் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு நான் வந்து 2 பேக்கெட் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் 1/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். ரொம்ப ட்ரையாக இருந்தால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. ஒரு சூப்பரான மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.